அவர் மனைவி லீலாவதியும் வசித்தனர் அர்ச்சகரும் அவர் மனைவியும் தான் சந்திரகாந்திக்கும் கிருபாவதிக்கும் முற்ற துணை அடைக்கலம் தேடி வந்தபோது தாங்கள் அத்திமலை தேவன் கோயில் அதிகாரியின் மனைவி மற்றும் மகள் என்றும் கணவன் இறந்து விட்டதால் ஊர் ஊராக திரிந்து அடைக்கலம் தேடி தலக்காடு வந்திருப்பதாகவும் அர்ச்சகர் தம்பதியிடம் கூறியிருந்தால் சந்திரகாந்தி ஆனால் நாளடைவில் அவர்கள் இருவரும் கிருபாவதியின் மீது உண்மையான அன்பை செலுத்த உண்மையில் தாங்கள் யார் என்பதை கூறும்படியானது சந்திரகாந்திக்கு சுவாமி யாரிடமும் கூற வேண்டாம் கொலை செய்யப்பட்ட அபராஜித பல்லவனின் மனைவி நான் இவள் அவர் மகள் கிருபாவதி என்று கூற அர்ச்சகர் தம்பதியினர் ஸ்தம்பித்தனர் காலம் வேகமாக சுழல கிருபாவதி வளர்ந்து அழகிய நங்கையாக மாறினாள் அவளை திருமணம் செய்து கொள்ள ஊர் வாலிபர்களிடையே போட்டா போட்டி மூல ஒரு வியாபாரி தனது மகனுக்கு கிருபாவை மனம் பேச சந்திரகாந்தியின் குடிலுக்கு மங்கள பொருட்களுடன் வந்துவிட்டார் சந்திரகாந்தி துடித்து போனாள் பல்லவ மன்னன் மகளாக சுயம்பரத்தில் மணாளனை தேர்ந்தெடுக்க வேண்டியவள் இப்படி போவோரும் வருவோரும் பெண் கேட்கும் இழிநிலையில் இருக்கின்றாளே என்று கண்ணீர் சிந்த அதனை லீலாவதி கவனித்து விட்டாள் தலைமை அமைச்சருக்கே நீங்கள்தானே எல்லையும் தண்ணீரையும் இறைத்து புரோகிதம் செய்கின்றீர் நமது பல்லவி கிருபாவதிக்கு அரண்மனை ராஜ குடும்பத்தில் மணமகன் யாராவது இருக்கிறானா என்று பாருங்கள் என்று கூற தலைமை அமைச்சர் சுகதேவரிடம் தேவரிடம் மகளைப் பற்றி கூறினார் புரோகிதர் நம் நாட்டில அப்ராஜித்தனின் மகள் இருக்கிறாள் நமக்கு தெரியாமல் போனதே என்று வருந்திய சுகதேவர் கங்கம் மன்னன் பூதுகனின் செவியில் போட உடனே அவன் சந்திரகாந்திக்கும் கிருபாவதிக்கும் அரண்மனையிலிருந்து தேர் ஒன்றினை அனுப்பிவிட்டான் பூதுகனின் இரண்டாம் மகன் குணதுர்கனை மணந்து கொண்டால் கிருபாவதி தனது மகளை அரச குடும்பத்திலேயே மணம் செய்து கொடுத்து விட்டோம் என்கிற ஆனந்தத்தில் திளைத்தாள் சந்திரகாந்தி மகளுடன் தலைக்காட்டு அரண்மனையிலேயே தங்கும்படி பூதுகன் கூறிய போதும் அதனை மறுத்துவிட்டு தனது குடிலிலேயே தங்கினாள் சந்திரகாந்தி மகளுக்கு ஒரு பெண்ணும் பிறந்தாள் அவளுக்கு கங்காவதி என்று பெயரிடப்பட்டது சந்திரகாந்தி அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஆதித்த சோழனால் படுகொலை செய்யப்பட்டு காய்ச்சலுடன் அல்லாடி கொண்டிருந்த கிருபாவதியுடன் தப்பி கங்க நாடு வந்து அர்ச்சகரிடம் அடைக்கலம் பெற்று பெண்ணை வளர்த்து கங்கா அரச குடும்பத்தில் மணம் செய்வித்து எப்படியோ போராடி வென்றுவிட்டாள் தனது மகள் சீரும் சிறப்புமாக வாழ்வதைக்கான அபராஜித்தனை கொடுத்து வைக்கவில்லையே என்று துயரடைந்தாள் இடிபோன்று வந்தது ஒரு செய்தி கடம்பர்களுடன் நிகழ்ந்த யுத்தத்தில் கிருபாவதியின் அண்ணன் குடதுர்கன் வீர மரணம் அடைந்தான் என்கிற செய்தி வந்தது குழந்தை கங்காவதியுடன் தனது தாய் வசித்த குடிலுக்கே வந்துவிட்டாள் கங்கா அரண்மனையில் அவளை யாரும் தடுக்கவில்லை குழந்தை கங்காவதியும் வேகமாக வளர்ந்து நங்கையாக மாறிக்கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு நாள் சந்திரகாந்தி உறக்கத்திலேயே தனது கணவனை நாடி சென்று விட்டாள் கிருபாவதிக்கும் அவளது மகன் கங்காவதிக்கும் வழக்கம் போல அர்ச்சகரும் அவரது மனைவி லீலாவதியுமே பாதுகாப்பாக இருந்தனர் அர்ச்சகர் மட்டும் சாஸ்வதமா என்ன ஒரு நாள் அவரும் தனது கண்களை மூட லீலாவதி கிருபாவதியின் குடிலேயே தங்கிவிட்டாள் ஒரு நாள் தங்கள் வீதியில் படை வீரர்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதை கண்டாள் பதற்றத்துடன் உள்ளே வந்து உணவு தயாரித்துக் கொண்டிருந்த கிருபாவதியை கண்டாள் அம்மா கிருபா உங்கள் பல்லவர்களின் வைரி சோழர்களுக்கும் கங்கர்களுக்கும் போர் நடைபெற உள்ளதாம் படை வீரர்களின் நடமாட்டம் இங்கே அதிகமாக காணப்படுகிறது உனது மகளும் வளர்ந்து அழகிய நங்கையாகி வருகிறாள் பல்லவன் அபராஜித்தனின் வாரிசு இன்னும் இங்கே உயிருடன் இருப்பதை அறிந்தால் உனக்கு பேராபத்து எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது சாமுண்டத்தில் இருக்கும் எனது தமையன் வீட்டிற்கு நான் சென்றுவிட போகிறேன் நாளையே நான் விட்டால் என்னை தூக்கி போட அவன் ஒருவன் தான் இருக்கிறான் எனவே நீ இங்கிருந்து புறப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று குடியேறிவிடு உனது தந்தையும் தாயும் தெய்வமாக இருந்து உன்னை காப்பார்கள் நானும் அன்றாடம் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் கண்களில் நீர்மல்கள் லீலாவதி கூற அவள் கூறுவது நியாயமே என்பதை உணர்ந்து கொண்ட கிருபாவதி அவளை வணங்கிவிட்டு கங்காவதியோடு தெற்கே பயணிக்கத் துவங்கினாள் அவள் கண்ணில் இருந்து மறையும் வரை தன் கண்கள் பணிக்க பார்த்து கொண்டிருந்த லீலாவதி அவள் கண்ணை விட்டு மறைந்ததும் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு சாமுண்டத்திற்கு புறப்பட்டாள் வெகு தொலைவு பயணித்து ஒரு அமைதியான கிராமத்தை தான் தங்குவதற்கு பாதுகாப்பான இடமாக தேர்ந்தெடுத்தாள் கிருபாவதி அந்த கிராமம் பல்லவத்தில் தான் இருந்தது அதன் பெயர் தக்கநோலம் தக்கன் என்கிற அசுரனை காளியைக் கொண்டு ஈசன் வதம் செய்தான் காளியைக் கண்டு பயந்து தக்கநோலம் செய்ததால் தக்கநோலம் என்று அந்த இடம் புகழ் பெற்றது தக்கோலம் அமைதியான கிராமமாக உள்ளதை நினைத்து எந்த வேளையில் கிருபா வந்து தங்கினாலோ உடனே அந்த பகுதியில் போர் முரசம் ஒழித்தது பராந்தகனின் மகன் ராஜாதித்யன் தலைமையில் சோழர்கள் தக்கோலத்தில் அணிவகுத்து நிற்க குந்தல மன்னன் மூன்றாம் கோவிந்தனும் அவனது நண்பன் கங்க நாட்டு மன்னன் பூதுகனும் ராஜாதித்யனுக்கு எதிராக அணிவகுத்தனர் கடல் போன்று தனது முன்பாக நிற்கும் குந்தல கங்க சேனையை கண்டு சற்றே திகைத்தான் தம்பி அரிஞ்சயன் வந்தால் அவன் பூதுகனை சமாளித்துக் கொள்ள இவன் கோவிந்தனை ஒரு கை பார்க்கலாம் யோசித்த ராஜாதித்யன் தம்பிக்கு காவலன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினான் தம்பி அறிஞ்சா இங்கே போர்க்கோளத்தில் கங்க நாட்டு மன்னன் பூதுகனும் எதிர்பாராத விதமாக வந்திருக்கிறான் போர் தருமங்களை மீறி கொலைகளை புரிந்து அணியாக வெற்றியை களபாடுபவன் பூதுகன் என்பது அனைவருமே அறிந்த விஷயம் நீ போர்க்களம் வந்து பூதுகனை நகரவிடாமல் செய்தால் நான் கோவிந்தனை கொன்றுவிட முடியும் தயை கூர்ந்து உடனே புறப்பட்டு தக்கோலம் வா என்று செய்தி அனுப்பிவிட்டு இருவரையும் சமாளித்தபடி போர் புரிந்து கொண்டிருந்தான் அறிஞ்சினும் அண்ணனின் ஓலையை படித்துவிட்டு உடனே படையுடன் தக்கோலம் வந்துவிட்டான் அண்ணனுக்கு உதவியாக போரிட்டு பூதுகன் தலையை வெட்டி வீழ்த்திவிட வேண்டும் என்கிற உத்வேகத்துடன் தான் பயணித்துக் கொண்டிருந்தான் இரவுக்குள் தக்கோலம் சென்று விட வேண்டும் என்றுதான் புறப்பட்டான் சரியாக மாலை ஜலந்தீஸ்வரர் ஆலயத்தை அடைந்தான் தக்கோலம் போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு பிரார்த்தனை செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு ஆலயத்தினுள் நுழைந்தான் ஆலயத்தினுள் நுழைந்தபோது அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கங்காவதியின் மீது அறிஞயனின் கண்கள் பதிந்தன அவளது அழகு அவனை சொக்கி இழுத்தது போரை மறந்தான் அண்ணனை மறந்தான் தான் ஆலயத்தில் இருப்பதையும் மறந்தான் உலகில் தானும் கங்காவதியும் தான் இருப்பது போன்று அவளை வெறித்தான் ஆலயத்தின் வெளியே நின்று அவளுக்காக காத்திருந்தான் தனது புரவியை கொண்டு வரும்படி செய்கை காட்ட ஒருவன் அரிஞ்சயனின் புறவியை கொண்டு வந்தான் கங்காவதி ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததும் தான் தாமதம் அவளை பலவந்தமாக பற்றி தூக்கி கொண்டு அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் சென்று விட்டான் இரவும் வந்துவிட்டது இளவரசன் அரிஞ்சயன் வந்தபாடில்லை விடியலில்தான் மீண்டும் வந்த அரிஞ்சயன் கங்காவதியை இருந்து இறக்கிவிட்டு தனது வழியே சென்று கொண்டிருந்தான் தன்னை பரிதாபமாக பார்த்த ஒரு போர் வீரனை கண்களில் கண்ணீருடன் ஏறிட்டாள் ஐயா எனது வாழ்வை நாசப்படுத்தியவர் யார் என்பதை தயக்கூர்ந்து சொல்லுங்கள் கங்கா இறைஞ்சினாள் அந்த போர் வீரன் அச்சத்துடன் சுற்றி பார்த்துவிட்டு விட்டு கிசுகிசுத்த குரலில் கூறினான் அவர்தான் சோழ இளவரசர் அறிஞ்சயன் என்று கூறிவிட்டு தனது குதிரையில் பறந்தான் ஆலயத்துக்கு சென்றவள் இரவெல்லாம் எங்கு இருந்தாய் கிருபாவதி கேட்க கதறியபடி தனக்கு நேர்ந்த துயர சம்பவத்தை கூறினாள் கங்காவதி அதற்கு காரணமானவன் யார் என்பதையும் தெரிவித்தாள் எனது தந்தையின் தலையை வாங்கியவர்கள் சோழர்கள் எனது தாயை அல்லாட வைத்தவர்கள் சோழர்கள் எனது மகளின் வாழ்வையும் நாசமாக்கியது சோழர்கள் இன்னும் என்ன விட்டு வைத்திருக்கிறார்கள் நமது கணக்கை தீர்க்க தக்க தருணம் வரும் பொறுமையுடன் காத்திரு மகளே உனது கற்பு பறிப்போன இன்று முதல் சோழர்கள் ஒவ்வொன்றாக பறிகொடுப்பார்கள் கிருபாவதி ஆவேசத்துடன் கூறினாள் கங்காவதியிடம் தனது இச்சையை தீர்த்து கொண்டு நிதானமாக தக்கோலம் சென்றான் அரிஞ்சயன் அதற்குள் யானை மீது நின்று கோவிந்தருடன் போர் புரிந்து கொண்டிருந்த ராஜாதித்யனை கங்கம் மன்னன் பூதுகன் தனது குதிரையின் மீது அமர்ந்தபடி அவனது நெஞ்சை பார்த்து அம்பை எய்தான் பூதுகன் எய்த அம்பு ராஜாதித்யன் மீது பாய யானையின் மீது நின்று போர் புரிந்து கொண்டிருந்த அவன் அதன் மீதிருந்து விழுந்து உயிர் துறந்தான் யானையின் மீது துஞ்சிய தேவர் என போற்றப்பட்டான் சோழ பட்டத்து இளவரசன் ராஜாதித்யன் கிருபாவதி கூறியது போன்று ஒவ்வொன்றாக இனி சோழர்கள் இழப்பார்கள் என்பதற்கு அறிகுறியாக பட்டத்து இளவரசன் ராஜாதித்யனை முதலில் எழுந்திருந்தார்கள் விடியலில் துவங்கிய போரில் ராஜாதித்யன் கொல்லப்பட்டிருந்தான் அவன் அறிஞ்சயனிடம் கோரிக்கை விடுக்க உடனே போர்க்களம் புறப்பட்டவன் கங்காவதியை காணாமல் இருந்திருந்தார் தக்க தருணத்தில் போர்க்களம் வந்து பூதுகனை வளைத்து அவனால் ராஜாதித்யனை உயிருக்கு ஆபத்து நேர்ந்ததை தவிர்த்து இருக்கலாம் என்ன செய்வது ஒன்றை பறிமுதல் செய்யும் போது மற்றொன்று நம்மிடம் இருந்து பறிமுதல் ஆகும் என்பது காலத்தின் கட்டாயம்தானே மரணங்கள் துயரங்கள் மர்மங்கள் திருப்பங்கள் இவையே பல்லவத்தின் வாழ்க்கையாக இருந்தது என்றால் சோழர்களின் கையில் காஞ்சி வந்ததும் புதிய வாழ்க்கையை தொடங்கி புதிய பாதையில் காஞ்சி பயணிக்கும் என்றே பலரும் நம்பியிருக்க மரணங்களும் துயரங்களும் மர்மங்களும் திருப்பங்களும் இன்னமும் தொடர்ந்தால் மக்களுக்கு எப்படி இருக்கும் சோழ பட்டத்து இளவரசன் ராஜாதித்யன் தக்கோலம் போரில் உயிர் நீத்தான் அவனுக்கு மட்டும் சமயத்தில் அறிஞ்சன் கை கொடுத்திருந்தால் தக்கோலம் போரில் சோழர்கள் வெற்றியை தழுவியிருப்பார்கள் தனி மனிதனின் இச்சைகள் ஒரு நாட்டின் தலைவிதியை எப்படியெல்லாம் மாற்றுகின்றன ஒரு இளவரசன் தான்தான் அடுத்த மன்னன் என்பது உறுதியானதும் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி அறிவது மக்களின் தேவைகளை அறிவது நாட்டின் பஞ்சபூத வளங்களை எப்படி காப்பது போன்றவற்றை கவனியாமல் எந்த பெண்ணை வசப்படுத்துவது செல்வங்களை எப்படி சேகரிப்பது ஆடம்பரமாக எப்படி வாழ்வது என்பது பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறான் அறிஞ்சயனின் பெண் மோகத்தால் தக்க தருணத்தில் உதவி கிடைக்காமல் தனது தமையனின் உயிர் பிரிவதற்கு காரணமாக இருந்தான் கிருபாவதி கூறியது போன்று சோழம் ஒவ்வொன்றாக பறிகொடுக்க துவங்கியிருந்தது ராஜாதித்யன் இறந்த பின் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் படையெடுத்து வர தென் மண்டல சேனை தலைவனாக இருந்த பராந்தகனின் கடைசி மகன் உத்தமசீலன் பாண்டியர்களால் சூழப்பட்டு அவனது தலையை கொய்து அதனை தனது காலால் எட்டி உதைத்தான் வீரபாண்டியன் பராந்தகன் இறந்ததும் ராஜாதித்யனுக்கு பதிலாக பட்டத்து இளவரசனாக திகழ்ந்த கண்டராதித்தன் சோழ மன்னனாக பதவியேற்றான் அவனும் ஒரு நாள் நள்ளிரவு திடீரென்று காணாமல் போனான் மேற்கே சென்ற தேவர் என்கிற பெயர் பெற்று இன்று வரை அவரது முடிவு என்ன ஆனது என்று சரித்திரம் கூறவில்லை கண்டராதித்யர் காணாமல் போனதால் மன்னராக பதவி ஏற்றான் அறிஞ்சயன் ஆனால் பதவியில் அமர்ந்த ஆறாம் மாதமே ஆற்றூர் போர்க்குளத்திற்கு சென்றவன் தனது கூடாரத்தில் பிணமாக கிடந்தான் ஆற்றூரில் துஞ்சிய தேவர் என்று சரித்திரம் அவனை அழைத்தது ஆற்றூரில் போரே நிகழவில்லை என்கிறபோது அவன் போரில் எங்கனம் இறந்திருக்க முடியும் அவனது முடிவும் மர்மமாகவே இருந்தது இளங்கோ பிச்சி மண்ணை பாரி இறைத்து பராந்தகனின் பிள்ளைகள் யாரும் அரியணையில் நிலைக்க மாட்டார்கள் என்று சாபமிட்டதுதான் இந்த மரணங்களுக்கு காரணமா சரித்திரம் மர்மங்களை விலக்கி கூறாது சரித்திரம் சகடத்தை போன்று உருண்டு கொண்டே நடப்புகளை மட்டுமே விவரிக்கும் மர்மங்களை என்று அது விடுவித்துள்ளது சுந்தர சோழர் இப்போது சோழ மன்னராக பதவியேற்றுவிட்டார் அவரது மகன் ஆதித்த கரிகாலன் தனது சிறிய பாட்டன் உத்தமசீலன் மரணத்திற்கு பழிவாங்குகிறேன் என்று சபதம் செய்து வீரபாண்டனின் உதைத்தும் விட்டான் வடபுல சேனை தலைவனாக காஞ்சியில் குடியேறவும் தீர்மானித்து விட்டான் தக்கோலத்தில் வசித்த கிருபாவதி கர்ப்பவதியான மகள் கங்காவதி என்ற பெண் குழந்தையோடு எங்கோ தலைமறைவாக சென்று விட்டாள் சோழம் அவளுக்கும் ஒரு நாள் கூறியே ஆக வேண்டும் கங்காவதியிடம் உள்ள ஒரே பல்லவத்தின் சொத்து சந்திரகாந்தி அயம்படுகை ஆலமரத்தடியில் கண்டெடுத்த அந்த சுவடிதான் மல்லையதி எதி சாளுக்கிய மன்னனுக்கு காஞ்சியின் பொக்கிஷம் உள்ள இடத்தை குறிப்பிடும் சுவடி சந்திரகாந்தி கிருபாவதிக்கு அந்த சுவடியை அளித்திருந்தான் அந்த சுவடியால் கிருபாவதிக்கோ அவள் மகள் கங்காவதிக்கோ பயன் எதுவும் விளையப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பாண்டியன் அரண்மனையில் அடைக்கலம் புகுந்து வீர குலசேகர பாண்டியனின் மனைவியான கோதாவரி என்கிற நற்கோதை என்ற மகனுக்கு வீரவர்மன் என்று பெயரிட்டான் வீரகுலசேகரன் பாட்டன் நிரூபதிங்கனிடம் வீர கலைகளை கற்றுக்கொண்ட வீரவர்மன் சோழ காஞ்சியின் படையில் சேர்ந்து தனது வீரத்தால் படைத்தலைவரானான் சோழ அமைச்சர் அமுத வண்ணனின் மகள் இருவாட்சியை மணந்த வீரவர்மன் சோமவர்மன் என்கிற மகனை பெற்றான் அவன் மகன் தர்மவர்மன் தர்மவர்மனின் மகன்தான் ஆதித்த கரிகாலின் நண்பனாக திகழ்ந்த பார்த்திபேந்திர பல்லவன் இவனது உண்மை பெயர் உபேந்திர பார்த்திப பல்லவன் சோழமும் பல்லவமும் ஒன்றோடொன்று பிணைந்து நிற்க மிகுந்த பலத்துடன் சோழம் திகழ அதற்கு காரணமான ஆதித்த கரிகாலன் சோழத்தில் மட்டுமல்லாமல் காஞ்சியிலும் மிகவும் போற்றப்பட்டான் சுந்தர சோழர் ஆதித்த கரிகாலனை வடபுல சேனை தலைவனாக நியமிக்க காஞ்சியில் வாசம் செய்வதற்காக வருகிறான் அவனுக்கு ஆலோசகனாகவும் அமைச்சனாகவும் நியமிக்கப்படுகிறான் நிரூபதுங்கனின் ஆறாம் தலைமுறை மகனான உபேந்திர பார்த்திப பல்லவன் இப்போ அந்த ரைட்டர் வந்து தலைமுறைகளை ஒரு சாட் மாதிரி போட்டிருக்காரு உங்களோட புரிதலுக்காக நான் அதை வாசிக்கிறேன் புரிஞ்சுக்க பாருங்க மூன்றாம் நந்திவர்மனோட தலைமுறைகள் அதாவது சந்ததியர்கள் நிரூபதிங்கன் கம்பவர்மன் நிரூபதிங்கனோட சந்ததியர்களை இப்போ சொல்றேன் நிரூபதுங்கனோட சந்ததியை கோதாவரி வீரவர்மன் சோமவர்மன் தர்மவர்மன் உபேந்திர பார்த்திபன் ஓகேவா கம்பவர்மனோட சந்ததியர்கள் அபராஜிதவர்மன் கிருபாவதி கங்காவதி சமந்தக பல்லவி பல்லவாங்கி இப்போ சோழத்தோட சந்ததியர்கள் பத்தி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஜயாலய சோழன் அவருக்கு கீழே ஆதித்த சோழன் அப்புறம் பராந்தகன் அப்புறம் அரிஞ்சய சோழன் அப்புறம் சுந்தர சோழன் சுந்தர சோழனுக்கு மூன்று பிள்ளைகள் ஆதித்த கரிகாலன் குந்தவை ராஜராஜன் தர்மவர்மன் கம்பீரமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த மகன் உபேந்திர பார்த்திபனையே பார்த்துக் கொண்டிருந்தான் கண்ணாடியில் தனது பிம்பத்தை பார்த்த பார்த்திபன் திருப்தியுடன் திரும்பினான் தந்தையே வடபுல சேனை தலைவரும் சோழ பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலின் ஆலோசகனாகவும் சேனை தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் காலில் விழுந்த மகனின் தலையில் தனது இரு கைகளையும் வைத்தார் தர்மவர்மர் அவருடைய கண்கள் கலங்கின பல்லவ பேரரசின் மன்னனாக நீ இருந்து ஆதித்த கரிகாலனுக்கு சேனை தலைவர் பதவி நீ வழங்கி இருக்க வேண்டும் ஆனால் காலம் செய்த கோலம் அதற்கு நேர்மாறாக நடக்கின்றது பல்லவத்தின் மூன்றாம் நந்திவர்மன் செய்த தவறு தனது மகன் நிரூபதுங்கவர்மனுக்கு அரியணையை வழங்காமல் நாட்டை இரு கூறாக பிரித்து தனது இரண்டாம் மனைவியின் மகன் கர்ம கம்பவர்மனுக்கும் ராஜ்யத்தை தந்ததன் பலன் பல்லவம் பலவீனமாகியது தர்மவர்மனின் கண்களில் திரண்டிருந்த நீர் இப்போது கன்னங்களில் வழிந்தோடியது அவரை பரிதாபமாக நோக்கினான் பார்த்திபன் தந்தையே நிரூபதுங்கரின் மகன் கோதைக்கு பிறந்த வீரவர்மனின் வழி வந்தவர்கள் நாம் கம்பவர்மனின் மகன் அபராஜித்தனுக்கு குழந்தைகள் யாரேனும் இருந்தார்களா எனது தந்தை சோமவர்மனுக்கு அவருடைய தந்தை வீரவர்மன் கூறிய சரித்திரத்தின்படி அப்ராஜித்தவர்மன் சோழர்களால் கொல்லப்பட்டதும் அவன் மனைவி தனது பெண் குழந்தையோடு தப்பிச் சென்றாலாம் அதன் பிறகு அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தெரியாது தர்மவர்மன் கூறினார் நாம் பல்லவர்களின் குலமாக இருப்பது போன்று வர்மனின் வாரிசுகளும் ஒரு பல்லவ கிளையை தோற்றுவித்திருந்தால் பார்த்திபன் கேட்டான் அபராஜிதனுக்கு ஒரு பெண் மட்டுமே பிறந்தால் ஆனால் நிரூபதுங்கர் பெற்றது பெண்ணாக இருந்தாலும் வழி வழியாக பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றோம் பல்லவர்களுக்கு பெண் ராசி கிடையாது இது பல காலமாக நிலவி வரும் நம்பிக்கை நமது குடும்பத்தில் வழி வழியாக பிள்ளைகளே பிறப்பதால் நாம் தான் உண்மையான பல்லவர்கள் தர்மவர்மர் கூறினார் நாம் உண்மையான பல்லவர்களோ அல்லது போலியோ இப்போதைக்கு சோழரின் அடிமைகள் துயரத்துடன் கூறினான் பார்த்திபன் கவலைப்படாதே பார்த்திபா பல்லவம் மீண்டும் பழைய பொழிவினை பெறும் உடைந்த பல்லவம் இணைந்து சோழம் சாளுக்கியத்திற்கு சவாலாக நிற்கும் தர்மவர்மர் கூறினார் நான் புறப்படுகின்றேன் தந்தையே வாளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய வாள் ஆதித்த கரிகாலின் காலில் வைத்து நீ அவனிடம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நினைக்கும் போது மனது கொதிக்கிறது தர்மவர்மர் கூறினார் அப்பா கட்டுண்டிருக்கும் போது பொறுத்திருக்க வேண்டும் காலம் மாறிய பிறகு பொங்க வேண்டும் கட்டுண்டிருக்கும் போது பொங்கினால் காலம் மாறுகின்ற போது பொறுத்திருக்க வேண்டியதுதான் கவலைப்படாதீர்கள் பல்லவம் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் பார்த்திபன் கூற அவனை ஆழமாக பார்த்தார் தர்மவர்மர் மகனே எச்சரிக்கை வருவது சோழ இளவரசன் அல்ல சோழ கிருமி ஆதித்த கரிகாலன் மிகவும் கோபக்காரன் மனதின் கொடுமையையும் வன்மத்தையும் கொண்டிருப்பவர்கள் மீதுதான் மிகவும் அன்பு காட்டுவான் வாயெல்லாம் மாங்கனியாக இனிய சொற்களை பேசினாலும் உள்ளே நஞ்சு இருக்கும் அவன் உன்னிடம் அன்பாக பேசுகிறான் என்று மயங்கி விடாதே இப்போது பல்லவத்தின் ஒரே சின்னமாக இருப்பவன் நீதான் பெயரிலேயே பல்லவத்தை கொண்டிருக்கிறாய் எனவே உன்னை எச்சரிக்கையுடன் பார்த்துக்கொள் காஞ்சியில் வந்து அவன் காரணமின்றி தங்கவில்லை காஞ்சியின் பொக்கிஷங்களை பற்றி அவன் அறிந்திருக்க வேண்டும் அதனை கைப்பற்றவே இங்கு தங்குகிறான் பல்லவர்கள் ராஜ்யத்தை வேண்டுமானால் எழுந்திருக்கலாம் ஆனால் தங்களது பொக்கிஷத்தை சோழர்களிடம் இழக்கக்கூடாது எச்சரிக்கையுடன் செயல்படு ஆதித்த கரிகாலின் சேனை தலைவன் என்பதை விட பல்லவத்தின் பொக்கிஷங்களின் பாதுகாவலன் நீ என்கிற உணர்வுடன் செயல்படு தர்மவர்மன் கூறினான் பார்த்திபன் தனது தந்தையை திகைப்புடன் நோக்கினான் தந்தையே இதென்ன கிருமி என்கிற சொல்லை பிரயோகப்படுத்தும் அளவிற்கு பல்லவர்களுக்கு சோழர்கள் கொடுமையை புரிந்தார்களா பார்த்திபன் கேட்டான் பார்த்திபா உன் போன்ற வாலிபர்கள் சரித்திரங்களை புறக்கணிக்கின்றனர் எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பது புரியாமல் இருக்கின்றீர்கள் சோழர்களை கிருமி என்று கூறுவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை கிருமி என்பது உடனிருந்து கொள்ளும் அதுபோன்றுதான் சோழர்களும் உடனிருந்தே கொள்வார்கள் சோழர்களை எதிரியாக கொண்டிருந்தால் கவலை இல்லை ஒன்று போர்க்களத்தில் சந்தித்து வீர மரணம் எய்தலாம் சாரி வீர மரணம் எய்தலாம் அல்லது அவர்கள் வெற்றி கொள்ளலாம் பிரச்சனைகள் அவர்கள் நம் தோழர்களாக இருக்கும் போது தான் எழுகிறது உதாரணம் பானர் மன்னன் விஜயாதித்த பாணன் சோழர்களிடம் நட்பு கொண்டிருந்தான் கங்க நாட்டு மன்னன் விபதியும் பராந்தகனிடம் நட்பு கொண்டிருந்தான் ஆனால் வானர்களுக்கும் கங்கர்களுக்கும் கடிகை மலை குறித்த பிரச்சனை எழுந்தபோது சோழர்கள் வானர்களுக்கு எதிராக கங்கர்களை ஆதரித்தனர் பானர் நாட்டை கைப்பற்றி பெண்களையும் குழந்தைகளையும் கங்கை நாட்டிற்கு அடிமைகளாக விற்றனர் சோழர்கள் உடன் உறவாடி கொள்பவர்கள் சோழர்கள் எனவேதான் சோழ கிருமியும் எச்சரிக்கையுடன் இரு என்றேன் தர்மபர்மன் கூற உபேந்திர பார்த்திபன் சிந்தனையில் ஆழ்ந்தான் சற்றென்று அமைதியை கடைபிடித்தவன் வந்து தந்தையை நோக்கினான் தந்தையே பல்லவம் என்கிற பெயரை சுமந்து கொண்டு நாம் இருவர் மட்டுமே உயிர் வாழ்கிறோம் பல்லவத்தை தழைக்க வைத்து பழைய கீர்த்தியை உண்டாக்க உறுதி பூண்டிருக்கிறேன் சோழ குருமி மட்டுமல்ல பாண்டிய சாளுக்கிய சேர கிருமிகளையும் விரட்டி அடிப்பதற்கு நான் எனது உயிரையே பணயம் வைத்திருக்கிறேன் இப்போது அதித்த கருக்காலனே விரும்பி என்னை தனது ஆலோசகனாக நியமித்திருக்கிறான் அவரால் உறவாடி கெடுத்தால் நாமும் அவர் பாணியிலேயே செயல்பட்டுவிட்டால் போகிறது எனக்கு ஆசி கூறி அனுப்புங்கள் மீண்டும் நந்திக்கொடி காஞ்சியில் பறந்து புலியையும் வில்லையும் மீனையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதே எனது ஆசை பார்த்திபன் கூற அவனது சிரசில் தனது கையை வைத்து கண்களை மூடி பிரார்த்தித்தார் தர்மவர்மர் அத்திமலை தேவா மீண்டு உனது பல்லவத்தை தழைக்கச் செய் என்று அவர் கூறிய அதே சமயம் பழைய அறையிலிருந்து தனது சேனையுடன் காஞ்சியை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான் சோழ பட்டத்து இளவரசனும் வடபுல சேனை தலைவனுமான ஆதித்த கரிகாலன் தொடரும்